சிறுத்து சிந்து வந்து தொடர்ந்து தீவிர மருத்துவ சிகிச்சையில் இருந்தாங்க, இப்ப காலமாயிருக்காங்க. உங்ககிட்ட பழகின அந்த அனுபவங்களை சொல்லுங்க, நீங்க அவங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. வணக்கம், என் பேரு முத்து, அக்காவோட தம்பி. ஆக்சுவலா நிறைய தம்பி இருக்காங்க, அவங்களோட நெருங்கி பழகின தம்பி நான் ஒருத்தன். அக்காவை பத்தி சொல்லணும்னா, அக்கா வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன், சாரி. இந்த கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சாப்பாடு, நிறைய பேருக்கு அரிசி உணவு எல்லாமே அது கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல தங்கமான மனுஷன். என்ன அவங்க கிட்ட ஒன்றுனா கோபம் தான், ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் உணவு இருப்போம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனசு அவங்க ரொம்ப இல்லை. எதனால மருத்துவ சிகிச்சையில இருந்தாங்க, அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் இருக்குதுன்ட்டும் நாங்க பாத்துட்டு இருந்தோம். அவங்க வந்து மொபைல்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க தீவிர சிகிச்சையில இருந்தபோது. இது வந்து திரையுலகத்துல வந்து ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்குது என்று சொல்லலாம். இது உங்களுக்கு எவ்வளவு வந்து ஒரு கஷ்டத்தை அளிக்குது? அவங்க உங்ககிட்ட லாஸ்டா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அதை பத்தி? அவங்களோட மருத்துவ இதெல்லாம் நான் தான் ஒரு 2 வருஷமா கூட இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களோட ட்ரீட்மெண்ட் கூட்டு போறது, அந்த ட்ரீட்மெண்ட் கூட இருக்கிறது எல்லாமே. அவங்க வந்து எப்படி சொல்றது, கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் இதாக சொல்லுங்க. எப்படி ஒரு என்னோட கூட பிறக்காத அக்கா தான் அவங்க, வேற ஒன்றும் கிடையாது. சொந்த அக்காவா நானும் அவங்க கூட இருந்து எல்லாமே பண்ணியிருக்கேன். எனக்கு கூட தான் பொறுக்கல, அவ்வளவுதான். அவங்களுக்கு இந்த மார்பகம் வந்து அகற்றப்பட்டிருக்குன்ட்டு அவங்களே சொல்லியிருந்தாங்க. அது என்ன, ஒரு மார்பகம் அகற்றப்பட்டதா இல்ல ரெண்டு மார்பகங்களும் அகற்றப்பட்ட? எவ்வளவு வேதனை அடைஞ்சாங்க அந்த நேரத்துல, அந்த தருணத்துல நீங்க கூட இருந்தீங்க, அவங்க எவ்வளவு வேதனை அடைஞ்சிட்டு இருந்தாங்க, அந்த மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டாங்கன்ட்டு நாங்க கேள்விப்பட்டோம். என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஒரு சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து பிரஸ்ட் கேன்சர் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமூவ் பண்ணதில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் வந்து ஒழுங்காக அங்கே ரிமூவ் பண்ணதில் அந்த சர்ஜரி பண்ணது எல்லாம் வந்து கொஞ்சம் சரியாக பண்ணலை. பண்ணாததுனால என்னாச்சுன்னா, தையல் விட்டு போச்சு அவங்க பண்ணதில். அது அப்படியே செஃப்டிக் ஆகி அந்த இடம்லாம் புண்ணாயிடுச்சு. புண்ணாகி பார்த்தீங்கன்னா இந்த புழு வைக்கிற மாதிரி புழு ஃபுல்லாக வச்சிருச்சு பிரஸ்டில் வச்சு. அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து நாட்டு மருந்தில் தான் அந்த புழுவெல்லாம் எடுத்தோம். அவங்க பச்சையில் ஊற்றி அந்த மருந்தெல்லாம் ஊற்றி ஊற்றி எடுத்தாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியாது இந்த சைடு திரும்பி பரவும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிரஸ்டில் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. பரவ ஆரம்பிச்சு இப்போ ஒரு 1 மந்தா வந்து அவங்க ரொம்ப மூச்சு திணறல கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல தான் ஒரு 20 நாள் வச்சு பாத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கியூர் ஆச்சு. ஒரு 2 நாள் 3 நாள் கியூர் ஆச்சு, நல்லா இருந்தாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இப்ப லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மூச்சு திணறல் மறுபடியும் அதிகமாயிடுச்சு. அதிகமாயி நிறைய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். அப்புறம் எங்குமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழ்பாக்கும் பிவில் ஹாஸ்பிட்டல் அங்கதான் வந்து அட்மிட் பண்ணோம். ஐசியூல அட்மிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். மூச்சு திணறல் அந்த இதெல்லாம் அப்பதான் எல்லாத்தையும் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. அங்கே பிளட் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு அவங்க சொன்னாங்க, லங்ஸ்ல வந்து கட்டி வந்திருக்கு, கேன்சர் கட்டி அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த லங்ஸ்ல இருந்து கீழே கிட்னிக்கு போயிட்டு கிட்னியில இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, யூரின் வரமாட்டேங்குது. நார்மல் பர்சன் யூரின் போற மாதிரி இவங்களால போக முடியல. ஸோ இதெல்லாம் வந்து கிரிட்டிக்கலா இருக்குது, அவங்க எப்ப என்ன ஆகும் எதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு காலையில நேத்து சாயந்தரம் பாத்தீங்கன்னா காலையில வரைக்கும் நல்லா பேசினாங்க, என் கூடயும் பேசிட்டு இருந்தாங்க, நல்லா பேசினாங்க. மதியம் நல்லா சாப்பிட்டு ஈவினிங் வந்து அந்த வெண்டிலேட்டர் வச்சாங்க, ரொம்ப பிரீத் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெண்டிலேட்டர் வச்சுட்டு
வச்சு ஒரு 3 மணி நேரத்துல என்ன ஆச்சுன்னா கான்சியஸ் இல்லாம ஆயிட்டாங்க, கோமா ஸ்டேஜ் அப்படின்ட்டாங்க. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு அப்புறம் விடியகால ஒரு 2:30 வந்து எல்லா உறுப்பும் வந்து செயலேற்க ஆரம்பிச்சிருச்சு. செயலேற்க ஆரம்பிச்சு ஹார்ட் மட்டும் 2 மணிக்கு ஹார்ட் மட்டும் அந்த பீட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுவுமே 2:30 ஆனதும் சுத்தமா க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப அவங்க வந்து சமீபத்துல அவங்க வந்து படத்துல நடிக்காததுனால பண உதவிகள் இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க, அவங்களே நிறைய ஊடகத்துல வந்து சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி நேரத்துலதான் அந்த ஃபேமிலி சிச்சுவேஷனை இது தாங்கறதுக்கு வந்து யாரெல்லாம் உதவி பண்ணாங்க அவங்களுக்கு? எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சார், இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாட்டுல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கதான் அவங்க வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க இது வரைக்குமே. நிறைய பேருக்கு பண ஹெல்ப்பும் சரி, நிறைய பேருக்கு வந்து மத்த ரீதியாகவும் ஹெல்ப்பும் சரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா பீரியட்ல வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு சின்ன திரையில எல்லாருக்குமே வந்து அரிசி பருப்பு அப்படின்னு வாங்கியிருக்காங்க. அந்த நலிவற்ற கலைஞர்களுக்கும் அந்த மாதிரி வழங்கியிருக்காங்க. நிறைய ஹெல்ப்பு வெளியில சாப்பிட கஷ்டப்படுற எல்லாருக்குமே வந்து சாப்பாடு நாங்களே செஞ்சு எடுத்துட்டு போவோம். எங்களோட ட்ரஸ்ட் ஒன்று இருக்கு, அக்காவோட ட்ரஸ்ட் யூஎம்எஸ் நண்பர்கள் அறக்கட்டளை அப்படின்ட்டு. ஸோ அதுல ஒரு மெம்பரா எல்லாரும் ஒரு 30 பேர் இருக்கும், எல்லாருமே சேர்ந்து வர அமௌண்ட்டை வச்சு வீட்லேயே செஞ்சு சாப்பாடு செஞ்சு அதை பேக் பண்ணி எல்லாருக்கும் கஷ்டப்படுற எல்லாருக்குமே கொடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ கொஞ்ச நாளாக கொடுக்க முடியாத காரணம் வந்து அவங்க உடம்பு சரியில்லாம படுத்ததுல இருந்து எங்களால சேவை செய்யவும் முடியல. அவங்களுக்கு அவங்க கணவர் அப்புறம் அவங்களுடைய மகள்கள் இருக்காங்களா? இப்ப எத்தனை மணி, அவங்க வீடு எங்க இருக்கு சென்னையில, எத்தனை மணிக்கு இன்னைக்கு தகனம் செய்யறாங்க? அவங்களுக்கு வந்து கணவர் இல்லைங்க, கணவர் இறந்துட்டாரு. அவங்களுக்கு வந்து மகள் இருக்காங்க, மகள் பையன் இருக்காங்க, டாக்டர் சன்னு. சன்னு வந்து இப்பதான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காரு. பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆச்சு, லவ் மேரேஜ். 2 வருஷம் கூட இல்ல, 1.5 வருஷம் தான் ஆகுது. இப்ப போன பொங்கல் வந்து இல்லைங்களா, பொங்கல் அப்ப அவங்க மருமகன் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு பொங்கல் அன்னைக்கு. ஸோ அடுத்தது இவங்க இன்னைக்கு. ஸோ இப்ப பொண்ணு பையன் அவ்வளவுதான். வீடு எங்க இருக்கு? எத்தனை மணிக்கு இன்னைக்கு தகனம் செய்யறாங்க? எங்க தகனம் செய்யறாங்க? இங்க வளசரவாக்கம் அன்பு நகர் மெயின் ரோடு இருக்கிற வீடு. வீடுமே பாத்தீங்கன்னா வாடகை வீடு தான், ஃபிளாட்ல தான் இருக்கும். அதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி இருக்காரு. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் அவங்க ஹெல்ப் இது வரைக்குமே கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப அன்பு நகர் இந்த ஜிகே ஹவுஸ் ஷூட்டிங் ஹவுஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா, அங்க பக்கத்துல தான் அவங்க வீடு. இங்கதான் இருக்கோம். ஒரு 3:30 மணிக்கு வந்து இங்க இருந்து எல்லா ப்ரொசீஜரும் பண்ற மாதிரி 3:30 மணிக்கு மேல 4-5 கிலோ வந்து தகனம் செய்யலாம். எந்த மின்மயானம் தகனம் செய்யறீங்க? மேட்டுக்குப்பத்துல விருகம்பாக்கம் மேட்டுக்குப்பம். 3:30 மணிக்கு தகனம் செய்ய? 3:30 மணிக்கு. சரிங்க சார், ரொம்ப நன்றி. 3:30 to 4:30. ஓகே, ரொம்ப நன்றி.